ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஏ டு ஜி சவுத் இந்தியன் கிச்சன். இன்றைக்கி நான் வந்து ஒரு சூப்பரான பேசிக், ரொம்ப வந்து ஹெவியான இல்லாமல் பேசிக் சிக்கன் கிரேவி எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி தரப்போகிறேன். ஸோ ஃபார் தட் நான் வந்து ரெண்டு பேருக்கு எடுத்து வச்சுருக்கேன், மூணு லெக் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதோடய ஸ்கின்னால் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்லிட்ஸு போட்டு வச்சுருக்கேன். யூ கேன் சி தட். ஸோ இந்த மாதிரி ஸ்லிட்டு போட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து அதோடய கிரேவி அந்த மசாலா வந்து அதில் அதுக்கான தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா, ரெண்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன சின்னதாக. அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ரொம்ப புளிப்பு வேண்டாம். அப்புறம் நாலு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு ஃபுல் ஸ்பூன் ஆஃப் இஞ்சி பூண்டு மிக்ஸர், கரம் மசாலா ஒரு ஹாஃப் ஸ்பூன், தனியாத்தூள் ஒரு ஹாஃப் ஸ்பூன், அப்புறம் மிளகாத்தூள் வந்து உங்களோட காரத்துக்கே தப்பில் போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ரெண்டு ஸ்பூன் போட போகிறேன். அப்புறம் தயிர் ஒரு ஃபுல் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இதுக்கு வந்து கிரேவிக்கு ஒரு சிம்பிளான ஒரு மசாலா அரைச்சி வச்சுருக்கேன். இதில் என்ன இருக்குன்னா, ஒரு ஃபுல் ஸ்பூன் தனியா, முழு தனியா, ஒரு ஃபுல் ஸ்பூன் மிளகு, அப்புறம் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஃபுல் ஸ்பூன் ஆஃப் தேங்காய் துருவல், அப்புறம் ஒரு பத்து முந்திரி. இது எல்லாத்தையும் ட்ரையாக வந்து இந்த தாளிப்பு கடாயில் வந்து ஃப்ரை பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேனில் கொஞ்சம் நிறையவே எண்ணெய் விட்டுக்கோங்க. நிறைய என்னென்னா, ஒரு மூணு ஃபுல் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் விட்டு இது காஞ்ச பிறகு ஸோ எண்ணெய் காஞ்சப்புறம் சோம்பு, ஒரு ஏலக்காய், ரெண்டு கிராம்பு, ஒரே ஒரு பிரியாணி அதான் சின்னதா. ரெண்டு ரெண்டு கிராம்பு. ஸோ அது வடித்த உடனே கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம், ஸோ வெங்காயம் வதங்கிருச்சு. இதில் வந்து டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள், தனியாத்தூள், ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் திட்டமாக போட்டுக்கலாம், ஏன்னா வந்து அந்த மசாலாலே அரைச்சிருக்கும் மிளகு. ஸோ ஓவர் காரம் ஆகிட போகிறது, காசு போட்டுக்கோங்க. ஒரு 15 செகண்ட்ஸ் ஒரு நல்ல ஒரு குட் ஸ்டர் கொடுங்க, ஸோ தட் மிளகாய் வந்து நல்லா எண்ணெயில் வதங்கும், ராஸ் மில் போகணும். ஸோ இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு மிக்ஸ், இது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு சிக்கன் குழம்பு. இது வந்து என்னோடய பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அந்த காலத்துலலாம் அந்த மசாலாலாம் போட்டு உரலில் இல்லை அம்மியில் அரைச்சி பண்ணுவாங்க, கரம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்து போட்டு. ஸோ அந்த மாதிரி இது ரொம்ப ரொம்ப மசாலா, ரொம்ப ஒரு ஹாட் திங்ஸ் எல்லாம் இல்லை, இதில் ஸ்பைஸியான திங்ஸ்லாம் எதுவுமே இல்லை, ரொம்ப பேசிக்கான சிக்கன் குழம்பு. கொஞ்ச நேரத்தில் நீங்கள் பண்ணிடலாம்.
சோ இதோடே நீங்க கரம் மசாலையும் ஆட் பண்ணிக்கோங்க தயிரும் ஆட் பண்ணிக்கலாம் ஓ இப்பயே உங்களுக்கு வந்து அந்த மசாலா அந்த சிக்கன் நான்வெஜ் ஸ்மெல் கிரேவியோட ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் ஸோ இதுக்கப்புறம் தக்காளி ஸோ இப்போ வந்து தக்காளி வந்து நல்லா போட்ட இடமே தெரியாமல் மசிஞ்சு போச்சு எண்ணெய்லாம் மேலே வந்திருக்கு பாருங்கள் நல்லா ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் அந்த தேங்காய் மிக்ஸ் வச்சுருந்தோம் இல்லையா அதை போட்டுடுங்க ஸோ இப்போது நான் அந்த தேங்காய் மிக்ஸ் அதில் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி அந்த மிக்ஸி ஜாரில் இருந்த மொத்தம் பேஸ்ட்டு இதில் ஊற்றிருக்கேன் சிக்கன் இப்போ வரைக்கும் நான் போடலை இப்போ இது வந்து நல்லா சுண்டி வரணும் இது மூடி வச்சுருங்க கொஞ்சம் நல்லா வதங்கணும் இந்த தேங்காய் பேஸ்ட்டில் இருக்க எல்லாத்தோட அந்த ரா ஸ்மெல்லும் போயிட்டு எண்ணெய் மேலே தேங்கி வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் ஸோ 5 to 6 minutes சிம்மில் அப்படியே மூடிவிங்க மெல்லமாக வந்து அது எண்ணெய் மேலே வரும் ஸோ நடுவில் நீங்கள் வந்து எந்த மிக்ஸும் கொடுக்காதீங்க அதனால் தீயோன்றது மாதிரி உங்கள் டவுட் இருந்ததுனால தான் வந்து நான் சிம்மில் வைக்க சொல்கிறேன் ஸோ சிம்மில் வச்சுட்டு வெயிட் ஃபார் த அந்த எண்ணெய் வந்து மேலே வர ஸ்டேஜுக்கு வெயிட் பண்ணுங்கள் ஸோ இப்போ வந்து 6-7 minutes ஆயிடுச்சு இங்கே வந்துட்டு ஓப்பன் திஸ் ஸோ யூ கேன் சி கிரேவி வந்து கம்மியாயிருக்கு எண்ணெயும் மேலே வந்திருக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி வரணும் ஸோ இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணவே போகிறதில்ல சிக்கன்லேருந்து வர தண்ணியிலேயே இது வந்து வேகணும் அப்புறம் நம்ம வந்து அந்த தேங்காயை வந்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கழுவி ஊற்றிருக்கோம் ஸோ தண்ணியே நான் ஊற்ற போகிறது கிடையாது ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து சிக்கனை ஆட் பண்ணிடலாம் நீங்கள் அதுக்கு முன்னாடி சிக்கன் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி மேக் ஷுர் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு காரம் கரெக்டாக இருக்கான்னு இப்போ பார்க்கவே முடியாது நீங்கள் என்ன தான் நீங்கள் இப்போ மிளகாத்தூள் போட்டாலும் அதோட ரா இது போகாது ஸோ மிளகாத்தூளோட இதெல்லாம் வந்து நீங்கள் முன்னாடியே பார்த்துடணும் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அப்போ தான் அந்த சிக்கனில் ஊறும் அதுக்கப்புறமா தான் நீங்கள் சிக்கன் நீங்கள் போடணும் நீங்கள் என்ன தான் வந்து கிரேவி முடிஞ்சதுக்கப்புறம் உப்பு போட்டாலும் அது வந்து சிக்கனில் ஊறாது குழம்போடையும் சேராது கண்டிப்பாக அது ஆடாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறமா சிக்கன் போடுங்க இப்போ இது வந்து சிம் குக்கில் ஃபார் ஷோர் 15 minutes இருக்கணும் ஸோ கொதி வர ஆரம்பிச்சிருச்சு ஆரம்பித்தப்பறம் நீங்கள் வந்து குக்கர் சாரி லிட்டு போட்டு மூடிடுங்க 15 minutes வெரி வெரி சிம் ஆல்ரெடி சிம் ஓகே இப்போ நான் வந்து ஏன் குக்கரில் குக் பண்ணலன்னா குக்கரில் வந்து நீங்கள் குக்கர்லேயும் பண்ணலாம் பட் நீங்கள் இந்த மாதிரி தண்ணியே இல்லாமல் குக்கரில் குக் பண்ண முடியாது அது கண்டிப்பாக தீஞ்சிரும் தண்ணி வந்து நிறைய ஊற்றி தான் நீங்கள் குக் பண்ண முடியும் எனக்கு வந்து தண்ணி வேண்டாம் ஸோ ரொம்ப கிரேவியாக வேணும் அப்படின்ட்டு ஸோ நான் பேனில் வந்து குக் பண்ணுறேன் யூ கேன் ட்ரை இன் குக்கர் ஆல்சோ பட் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி விடணும் இல்லாட்டா அது கண்டிப்பாக வந்து தீஞ்சு போயிடும் ஸோ நான் வந்து உங்களுக்கு 15 minutes கழித்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஸோ இப்போ 10 minutes ஆச்சு
நான் இப்போ ஓபன் பண்ணி ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அகைன் நான் மூடி வச்சுருக்கேன். ஸோ 5 more minutes. இதுக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து இட்லி வைக்க போகிறேன். இட்லி ஊற்றிருக்கேன் சைடில். ஸோ இட்லிக்கு வந்து சிக்கன் குழம்பு பண்ணியிருக்கேன். ஸோ இட்லியில் ஆல்ரெடி வந்து நீங்கள் உப்பு போட்டு தான் இருக்கும் இட்லி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த டிஷ்ஷில் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க, இல்லாட்டா ரொம்ப உப்பு கறிக்கும். இப்போ நீங்கள் சப்பாத்திக்கோ இல்லை நான்கோ பண்ணிங்கன்னா சப்பாத்தி நானில் வந்து உப்பு வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற உப்பு இருக்கணும். ஸோ என்ன டிஷ் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்து பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றலாம். ஆனால் இவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள் கிரேவியில். கிரேவி நல்லா சுண்டி வந்திருக்கு, சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. ஸோ அவ்வளோதான், சிம்பிளான சிக்கன் கிரேவி ரெடி. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சூப்பராக இதை வந்து நீங்கள் வீட்லியோட சாப்பிடுங்க. தேங்க்யூ.